இந்த இலங்கை கடற்படை இந்திய கடற்படை அதிகாரிகளும் கூடி குறாவி கும்மாளம் போடுவாங்க. இதுக்கு தமிழ்நாடு போலீஸும் போய் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு போய் மிரட்டுற வேலையில் ஈடுபட்டிருக்கீங்க. அது மட்டுமல்ல, அமைதியா போராட்டம் நடக்கு. அவன் சொல்றான், நாங்க சுடல, அது ஏதோ மோதல்ல நடந்திருக்கு. என்ன மோதல் நடந்தது? இந்த போலீஸ் அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறது, அவங்கள கூப்பிட்டு நீங்க என்ன செஞ்சேன்னு கேட்கறது, அவனை கேட்க யோக்கியதை கிடையாது. அவன் சுட்டு கொண்டுட்டு நாங்க ஒண்ணு சுடலன்னே சொல்றான். அந்த அரசாங்கத்தினுடைய கடற்படை இங்கே வந்து 7.5 கோடி மக்கள் வாழ்கிற இடத்திற்கும் வந்து சுடுகிறது என்று சொன்னால் நம் நெற்றியில் எட்டி மிதிப்பதாக அர்த்தம். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழர்கள், இந்த பிரஜைகளை, பக்கத்து நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு கடற்படை அங்கே 1.5 லட்சம் தமிழர்களை சுட்டு கொன்ற இனப்படுகொலையை செய்த அந்த அரசாங்கத்தினுடைய கடற்படை இங்கே வந்து 7.5 கோடி மக்கள் வாழ்கிற இடத்திற்கும் வந்து சுடுகிறது என்று சொன்னால் நம் நெற்றியில் எட்டி மிதிப்பதாக அர்த்தம். நீங்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை. இதற்கு மாறாக இலங்கையினுடைய அமைச்சர் மங்கள அமரவீரா என்கின்ற அயோக்கியன், நான் சும்மா சொல்லுவேன், ராஸ்கல் நம்பர் 1. அவன் சொல்கிறான், நாங்கள் சுடலை, அது ஏதோ மோதலில் நடந்திருக்கு. என்ன மோதல் நடந்தது? இப்படி வந்து அபாண்டமான பழியை நம் மீது சுமத்துகிற நேரத்தில் நான் கேள்விப்படுகிறேன், காவல்துறையினர் அந்த படகிலே சென்ற மீனவ சகோதரர்களிடம், நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் வம்பிடுத்தீங்களா, என்ன காரணத்துக்காக சும்மாவா சுடுவான் என்று கேட்பது மிக மிக வெட்கக்கேடானது. முன்பு இந்திய கடற்படையினரிடம் புகார் செய்ய சென்றால் நமது மீனவர்களை விரட்டி அடித்தார்கள். 6 பேர் கொல்லப்பட்ட போது ஆறுகாட்டுத்துறையில். இந்த இலங்கை கடற்படை இந்திய கடற்படை அதிகாரிகளும் கூடி குறாவி கும்மாளம் போடுவாங்க. இந்திய இலங்கை கடற்படை ஒப்பந்தம் போட்ட பிறகு இந்த கடற்படையின் தலைமை அதிகாரிகள் அங்கே போவது, நட்சத்திர ஹோட்டலில் போகிறது, அவர்களோடு குடித்து கும்மாளம் போடுவது, நான் கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறேன். இதுக்கு தமிழ்நாடு போலீஸும் போய் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு போய் மிரட்டுற வேலையில் ஈடுபட்டிருக்கீங்க. அது மட்டுமல்ல, அமைதியாக போராட்டம் நடக்கு. உயிர்களையும் இழந்து கடலோடு போராடி வாழுகிற அந்த மீனவர்கள் அறவழியில் அமைதியாக போராட்டம் நடத்துகிறார்கள். எத்தனை நாள் போராட்டம் நடத்தினாலும் போலீஸ் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர இந்த போராட்டத்தை நிறுத்துகிறீர்களா இல்லையா என்று கேட்டால், அப்போ நீங்களும் வந்து இலங்கையினுடைய கடற்படை துப்பாக்கி சுட்டு ஆதரிக்கிறீங்களா? தமிழ்நாடு சர்க்காரை கேட்கிறேன், நாதி இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இப்படியே போயிட்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனம் வேறு திசையில் போகணும். 2 சர்க்கார்களுக்கு நான் எச்சரிக்கை தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த போலீஸ் அவங்களை கூப்பிட்டு மிரட்டுறது, அவங்களை கூப்பிட்டு நீங்கள் என்ன செஞ்சேன்னு கேட்கறது, அவனை கேட்க யோக்கியதை கிடையாது. அவன் சுட்டு கொண்டுட்டு நாங்கள் ஒன்று சுடலைன்னே சொல்கிறான். இதை விட ஒரு மானக்கேடு ஒரு இந்திய அரசுக்கு இருக்க முடியாது. இது வந்து விபரீதமான விளைவுகளுக்கு ஏற்படுத்தி கொண்டு கொடுக்கும். பிறகு நாட்டு ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை இல்லை, இறையாண்மை நம்பிக்கை இல்லைன்னு தேச துரோக வழக்கு போட்டு எத்தனை பேரை தண்டிச்சிருவீங்க? என் மேலோட 2 வழக்கு இருக்குது, போட்டாங்க. இன்னொரு வழக்கு இருக்குது. நாங்கள் கூட சொன்னோம், இப்படி நடந்தால் ஆயுதங்கள் எழுந்திக்கிட்டு போவாங்க, இலங்கையில் தமிழர்களை கொண்டா இங்கே உள்ள தமிழன் போவான், நானே ஏற்பாடு பண்ணிட்டு போவேன்னா கேஸ் போட்டாங்க. ஜட்ஜி கேட்டார், ஆமாம் நான் சொன்னேன், 10 வருஷம் தண்டிச்சா உள்ளே போயிட்டு போகிறேன். இதோடு போலீஸ் இந்த வேலையை நிறுத்திக்கணும். டிஜிபிக்கு சொல்கிறேன், நான் சம்மந்தப்பட்ட உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்கிறேன், நம்ம மீனவர்கள் ஏற்கனவே உயிர்களை கொடுத்து பரந்து வச்சுக்கிட்டு அமைதியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸை கொடுத்துனாங்களா? வாகனங்களை சேதப்படுத்தாங்களா? அவங்க அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த போக்கை நிறுத்தி கொள்ள வேண்டும். என்னுடைய பலத்த கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அடுத்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல், இது குறித்து நேற்று என்னிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். கட்சியினுடைய உயர்நிலை குழு கூடி இது பற்றி முடிவெடுக்கும் என்று கூறினேன். என்றைக்கு என்று கேட்டார்கள், நாளைக்கு சொல்லிவிக்கிறேன் என்று கூறினேன். வருகிற 18ஆம் தேதி திருச்சியில் கழகத்தினுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் உயர்நிலை குழு கூட்டம் கூடும். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் குறித்து அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும்.